ப்ரொஃபஷனல்னா உங்க கவுச்சிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேபிள்ஸ் பார்க்க போறோம். 1 to 10 டேபிள்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஈஸியா. 11th டேபிளும் எல்லாருக்கும் தெரியும். 12th டேபிள் வரை இன்கவுண்டபிள் டேபிள் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். இப்போ நம்ம 23 டேபிள்ல ஷார்ட் கட் மெத்தட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த 2-ஐயும் 3-ஐயும் தனியாக ஸ்லிப் பண்ணிட்டு 2 டேபிள் இங்கே எழுதணும், 3 டேபிள் இங்கே எழுதணும். 23. இப்போ ரெண்டுக்கு சேர்த்து வச்சா 23-ஆ, அப்புறம் இது ரெண்டு சேர்த்து 46, அப்புறம் இது ரெண்டு 69. இப்போ இதில் வந்து எப்படின்னா 2 டிஜிட்டில் இந்த 2-ஐ எடுத்து தனியாக செருகிட்டு அப்புறம் 8+1 ஆட் பண்ணால் எவ்வளோ 9, 92. அதே மாதிரி இப்போ 5-ஐ தனியாக எடுத்துட்டு 10+1 11 115. இப்போ இந்த 8-ஐ தனியாக வச்சுட்டு 2+1 3, அப்புறம் இந்த 1-ஐ சேர்த்து மாட்டேன் 113. இப்போ இதே அப்படின்னா இந்த 1-ஐ வச்சுட்டு 4+2 6, அப்புறம் இந்த 1-ஐ எடுத்து அப்படியே எழுதணும். அப்புறம் இந்த 4-ஐ எழுதிட்டு 6+2 8 8, அப்புறம் 1 அந்த 1 அப்படியே சேர்த்து எழுதிடலாம். இப்போது இந்த 7-ஐ தனியாக எழுதிட்டு 8+2 10+0+1 இங்கே 1 ஆட் பண்ணி 2 207. இப்போ 23. அப்புறம் வேற ஏதாவது டேபிளில் எழுதுமா? இப்போ நம்ம 17 டேபிளில் அதே மாதிரி ஷார்ட் கட் மெத்தடில் பார்ப்போம். 17 18 24 32 40 46 63 70 60 24 32 40 48 56 64 72 80. 78 அப்படியே சேர்த்து எழுதிட்டு அப்புறம் 6-ஐ தனியாக வச்சுட்டு 14+1 15. இப்போ அதே மாதிரி இந்த 4-ஐ தனியாக வச்சுட்டு 21+2 23. இப்போ 2-ஐ தனியாக எடுத்துட்டு 28+3 31. 0-ஐ தனியாக வச்சுட்டு 35+4 39. இப்போ 8-ஐ தனியாக வச்சுட்டு 42+4 46. இப்போ 6-ஐ தனியாக வச்சுட்டு 49+5 54. இப்போ 4-ஐ தனியாக வச்சுட்டு 56+6 இப்போ இந்த 4-ஐ தனியாக வச்சுட்டு 56+6 62. இப்போ 63+7 70. 78. That's all. இதே மெத்தடில் நம்ம எத்தனை டேபிள் வேணால் நம்ம ஷார்ட் கட் மெத்தடில் செஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கிவ் தம்ஸ் அப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல்.